இந்தியாவை பாராட்டும் சீன பத்திரிகை. சீனாவை பின்னுக்கு தள்ளுகிறதா இந்தியா? வளர்ச்சி பாதைக்கு இந்தியா செய்யும் யுக்திகள் என்னென்ன? இவற்றை பற்றி தான் இன்றைய போர்வால். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதாரம் விரிவடைந்து வருவது உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. 2026 ஆண்டிற்குள் இந்தியா 4வது சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக மாறும் அப்படி என்று வல்லுநர்களால் கணிக்கப்படுகிறது. வேர்ல்டு பேங்க் வெளியிட்ட ரிப்போர்ட்டின்படி கடந்த 20 ஆண்டுகளில் 2 கோடி மக்கள் வறுமை கோட்டை தாண்டி இருக்காங்க. இந்த நிலையில்தான் சீன பத்திரிகை ஒன்றில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையையும் பாராட்டி கட்டுரை ஒன்று வெளியிட்டிருந்தது. சீனா பாராட்டும் அளவிற்கு உலகில் முன்னணி பொருளாதார நாடாக வளர அப்படி என்ன செய்திருக்கு இந்தியா என்றால், ஆங்கிலேயர்களால் கோல்டன் பேர்ட் அதாவது தங்கப்பறவை என்று அழைக்கப்பட்ட இந்தியா ஆங்கிலேயர்கள் வெளியேறும் போது 2 பிரிந்தது. ஒன்று வறுமை, மற்றொன்று பசி. இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தானின் ஆரம்ப நிலைமை ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த 3 நாடுகளும் ஆசியாவிலேயே மிகவும் தாழ்ந்த நிலைமைகளில் இருந்தது. இதற்கிடையில் சிங்கப்பூர் போன்ற 3 நாடுகள் சிறந்த வளர்ச்சியை அடைந்து ஆசியன் டைகர்ஸ் என பெயர் எடுத்தன. சிங்கப்பூரின் வளர்ச்சியை பார்த்து வியந்த சீனா சிங்கப்பூரின் அமைப்பை பற்றி தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் சிங்கப்பூருக்கும் சீனாவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசமாக மக்கள் தொகை இருந்தது. ஆனால் இதையெல்லாம் சமாளித்து சீனா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற தொடங்கியது. இதற்காக சீனா பயன்படுத்திய முக்கியமான ஒன்று ஓப்பன் டோர் பாலிசி. இதனால் வெளிநாட்டு நிறுவனங்கள் சீனாவில் தங்கள் நிறுவனங்களை எளிதில் திறக்க முடிந்தது. பிறகு இதே பாதையை இந்தியாவும் பின்பற்ற ஆரம்பித்தது. இதன் காரணமாக 1991 இந்தியா தன்னை வலுவாக வளர்ச்சி பாதையில் நிலைநிறுத்தி கொண்டது. அதே சமயம் இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. இந்தியாவில் 10-12 கோடிக்கும் அதிகமானோர் ஆங்கிலம் புரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் சரளமாக ஆங்கிலம் பேசுவாங்க. இதன் காரணமாக இந்தியா மேற்கத்திய நாடுகளுக்கு நெருங்கிய நாடாக மாறியது. அது மட்டுமில்லாமல் 50% மக்கள் 30 வயதுக்கும் கீழ் உள்ளவர்களாக இருந்தனர். யுனைடெட் ஆஃப் நேஷனல் அவர்களின் கூற்றுப்படி 2050 இந்தியாவின் மக்கள் தொகை 20% அதிகரிக்கும். இதனால் இவ்வளவு பெரிய மக்கள் தொகையோடு மலிவான தொழிலாளர்களை கொடுப்பதில் இந்தியா சீனாவுடன் போட்டி போடுகிறது. சில பொருளாதார நிபுணர்களின் கணிப்புப்படி இந்தியா ஜப்பான் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 2030 உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறும். கடந்த 5 உலகின் பல நிறுவனங்களின் ஒப்பந்தங்களை சீனாவிடமிருந்து இந்தியா கைப்பற்றியிருக்கு. அதனால இந்தியா அடுத்த குளோபல் ஒர்க் ஷாப்பாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ஹாய் அப்பா.